ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாஜ்காயின் பற்றி பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் முதல் தடவை கேட்குறீங்கன்னா, எப்படி பிட்காயின் அப்படின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கோ அதே மாதிரி டாஜ்காயின் அப்படிங்கிறதும் ஒரு வகையான கிரிப்டோ கரன்சி. ஆனால் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, ஒரே வருஷத்தில் இந்த டாஜ்காயினோட விலை 250 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி என்ன தான் இந்த டாஜ்காயினில் இருக்குது, இதை பற்றின சில அடிப்படையான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு வகையான டிஜிட்டல் நாணயம். ஆனால் இதுக்கும் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ரூபாய் நாணயங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு, நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ரூபாய் நாணயங்களை நம்மளோட ரிசர்வ் வங்கி அச்சடிப்பாங்க. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியை பார்த்துட்டிங்கன்னா, பொதுமக்கள் யார் வேணாலும் உருவாக்க முடியும். ஆனால் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. 2009 தான் உலகின் முதல் கிரிப்டோ கரன்சி உருவாக்கப்பட்டது. அது பேர் தான் பிட்காயின். ஒருவேளை பிட்காயின்னா என்ன, இல்லை கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்காக தனி வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்க. பிட்காயினை தொடர்ந்து வேறு பல கிரிப்டோ கரன்சிஸ் உருவாக்கப்பட்டது. இதையெல்லாம் ஆல்ட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்டர்னேட் காயின்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, 1000 மேலே வெவ்வேறு கிரிப்டோ கரன்சிஸ் புழக்கத்தில் இருக்குது. இதில் டாஜ்காயின் அப்படிங்கிறதும் ஒரு வகையான கிரிப்டோ கரன்சி. சரி, இந்த டாஜ்காயின் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2013 பிட்காயின் மாதிரியே இன்னொரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விளையாட்டான முயற்சியில ஐபிஎம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரான பில்லி மார்க்கஸ் மற்றும் அடோப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரான ஜாக்சன் பாமர்னால உருவாக்கப்பட்டதுதான் இந்த டாஜ்காயின். இதோட லோகோ கூட பார்த்துட்டீங்கன்னா, ஜாப்பனீஸ் வேட்டை நாய் ரகத்தை சேர்ந்த ஷிபு ஈனு அப்படிங்கிற நாயோட உருவம் தான் இருக்கும். இதை அவங்க உருவாக்குறது காரணம் என்னன்னா, கிரிப்டோ கரன்சியில ஆர்வம் கொண்டவங்க முதல் முதல்ல அதை வாங்கவும் விற்கவும் உருவாக்கவும் அனுபவம் பெறுறதுக்கு இந்த டாஜ்காயினை ஒரு ட்ரையலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்க டாஜ்காயினை பயன்படுத்தும் போது, அது மூலமா கிரிப்டோ கரன்சியோட விழிப்புணர்வு நிறைய மக்களிடையே உருவாகணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமா இருந்துச்சு. பிட்காயினுக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பத்து பேரு பிளாக்செயின். அதே மாதிரி டாஜ்காயின் உருவாக்குறதுக்கு பயன்படுற தொழில்நுட்பமும் பிளாக்செயின் தான். சரி, பிட்காயினுக்கும் டாஜ்காயினுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு? பிட்காயின், டாஜ்காயின் ரெண்டுமே பிளாக்செயின் தொழில்நுட்பம் வச்சு உருவாக்கப்பட்டாலும், அதுல பயன்படுத்துற சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா வெவ்வேறா இருக்குது. டாஜ்காயின் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துற சாஃப்ட்வேர் பாத்துட்டீங்கன்னா, ஒரு ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். அதாவது அந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயா யாரு வேணாலும் எடுத்து அதுக்கு மேல சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க முடியும். ஆனா பிட்காயின் வந்து ஒரு ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் மூலமா உருவாக்கப்பட்டது கிடையாது, அது அதிக செக்யூர். அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து கூகுள் பே, பேடிஎம்ல எல்லாம் நம்ம பணத்தை வந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆனா, நம்ம இப்ப சென்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே ரொம்ப குறுகிய நேரத்துல அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். அதை நம்மளே பார்க்க முடியும், டிக் கிடைக்கும், உடனே அங்க வந்து பேடிஎம் மணி ரிசீவ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஆனா இந்த பிட்காயினோ இல்ல டாஜ்காயினோ பொறுத்தவரை இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உடனே நடக்காது, அதுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். இதே பிட்காயின்ல எடுக்கிற டைம் பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு ஆவரேஜா 9 ஆகும். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் அதை சரிபார்க்க 9 ஆகும். அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த நெட்வொர்க் இருக்கிற பல கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த டிரான்சாக்ஷனை சரிபார்க்கும். இதுவே டாஜ்காயின் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த உடனே ஒரு கம்ப்யூட்டர் அதை சரிபார்க்கறதுக்கு 1 தான் ஆகும். ஆனால் அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற பல கம்ப்யூட்டர்ஸ் அதை சரிபார்த்து எல்லா கம்ப்யூட்டர்ஸ் ஓகே இந்த டிரான்சாக்ஷன் கரெக்ட்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பணம் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிட்காயின் நடக்கிற டிரான்சாக்ஷன் டைம் வந்து டாஜ்காயின் காட்டிலுமே அதிகமாக இருக்கும். நம்ம நாட்டோட நாணயத்தை ரிசர்வ் வங்கி அச்சடிக்கும். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிஸை பொதுமக்களே உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது, அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும். இப்படி வந்து ஒருத்தர் வந்து இந்த பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் வச்சு கிரிப்டோ கரன்சியை உருவாக்குறத மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மைனிங்கை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா, அதையும் வந்து நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 500 டாஜ்காயின்ஸ் புதுசாக உருவாக்கப்படுது. ஸோ இது வந்து லிமிட்டே கிடையாது, வருஷம் 500 டாஜ்காயின்ஸ் மார்க்கெட்டில் புதுசாக உருவாக்கப்பட்டு புழக்கத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டிங்கன்னா, 12,800 டாஜ்காயின்ஸ் புழக்கத்தில் இருக்குது. இதோட அளவு வருஷம் 500 அதிகரிச்சுட்டே போகும். ஆனால் இதுவே பிட்காயின் பார்த்துட்டிங்கன்னா, மொத்தமாகவே 2 10,00,000 பிட்காயின்ஸ் தான் உருவாக்க முடியும். அதுக்கு மேல பிட்காயின்ஸ் நம்ம யாருனாலே உருவாக்க முடியாது. அந்த 2,10,00,000 பிட்காயின்ஸ் தான் மார்க்கெட்ல புழக்கத்துல இருக்க போகுது. அப்படி பார்த்தா டாஜ்காயினோட சப்ளை எப்பவுமே அதிகமா இருக்கும். இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிட்காயினோட மதிப்பு எவ்வளோ, இந்திய ரூபாய் பிரகாரம் இப்போதைய நிலவரப்படி பிட்காயினோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம்.
ஆனால் இதுவே டாஜ்காயினோட விலை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா தான் வரும். என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்கேன், இதுக்கே இவ்வளோ ஸ்பெஷலாக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாஜ்காயினோட விலை பார்த்துட்டிங்கன்னா வெறும் 17 பைசா தான் இருந்துச்சு. அப்படி பார்த்தா ஒரு வேளை நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் டாஜ்காயின் வாங்கியிருந்தீங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இப்போது அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா. இப்போ தெரியுதுங்களா ஏன் இதை இவ்வளோ ஸ்பெஷலாக பேசுகிறாங்க அப்படின்னு. சரி, இவ்வளோ வேகமாக இதோட விலை ஏறுறதுக்கு என்ன காரணம்? 2018 ராபின்ஹுட் அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து ஃபாரின்ல இருக்கு, அது மூலமா வந்து நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியை வாங்கி விற்க முடியும். இந்த வெப்சைட்ல டாஜ்காயினை லிஸ்ட் பண்ணாங்க, அதாவது டாஜ்காயினை இந்த வெப்சைட் மூலமா பொதுமக்கள் வாங்கவும் விற்கவும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அதோட விலை பார்த்துட்டிங்கன்னா 15 பைசா இருந்தது. அப்போ இருந்து நிறைய பேர் வந்து இந்த டாஜ்காயினை வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு இதோட விலையில் எந்த மாற்றமும் ஏற்படலை. ஆனால் December 2020 இலான் மஸ்க் இந்த டாஜ்காயினை ஆதரிக்கும் விதமாக அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாத்தோட கவனமும் இது பக்கம் திரும்ப ஆரம்பிச்சு, இலான் மஸ்கே இதை பற்றி பேசுகிறாரு, அப்போ இதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இந்த டாஜ்காயினில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த டாஜ்காயினோட விலை அதிகமாச்சு. எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பைசா 20 பைசான்னு இருந்த டாஜ்காயினோட விலை 2 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் February 2021 எலான் மஸ்க் இன்னொரு ட்வீட் பண்ணார் டாஜ்காயினை பற்றி, இன்னும் ஆதரிக்கும் விதமாக அது இருந்துச்சு, அதனால் இதோட விலை இன்னும் அதிகமாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் மேலும் இதோட விலை அதிகமாக இருக்குது இன்னொரு காரணம் என்னவாக இருந்ததுன்னா, நம்ம உள்ள எப்படி ஏஞ்சல் ப்ரோக்கிங் த ஜீரோதா அப்படின்லாம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கோ, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்காகவே ரொம்ப பாப்புலரான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து காயின்பேஸ் அப்படிங்கறது தான். அது வந்து அமெரிக்கன் கம்பெனி. அந்த கம்பெனி April 2021 அமெரிக்காவின் முக்கிய பங்குச்சந்தையான நாஸ்டாக்ல லிஸ்ட் செய்யப்பட்டது. அதனால இந்த காயின்பேஸோட ஷேர் பிரைஸ் எல்லாம் அதிகமாச்சு. அதனால அந்த காயின்பேஸ்ல வர்த்தகம் செய்யப்படுற எல்லா கிரிப்டோ கரன்சிஸோட விலையும் அதிகமாச்சு. டாஜ்காயினும் அந்த கிரிப்டோ கரன்சில ஒன்னா இருக்கிறதுனால அதோட விலையும் அதிகமாச்சு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே தான் ஒன்னு சேர்ந்து இந்த டாஜ்காயினோட விலை அதிகரிக்க காரணமா இருந்தது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டாஜ்காயின் பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நிறைய பேர் இன்டர்நெட்டில் அதை பற்றி பேசுறதுனால தான். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்த வடிவேலோட அந்த சுட்டில் ஜோக் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு, ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ பார்த்தா ஒரு கூட்டம் வந்து அதை பற்றி பேசிச்சு, அதை பார்த்து இன்னொரு கூட்டம் பேசிச்சு, அப்படியே பார்த்து பார்த்து நிறைய பேர் அலையலையாக போய் அது ஒரு பெரிய சுனாமியாக, ஒரு பெரிய டாப்பிக்காக, பெரிய ட்ரெண்டிங்காக வந்துச்சு. இதே நிலைமை தான் டாஜ்காயின்லையும் நடக்குதுன்னு சொல்லலாம். எலான் மஸ்க் ட்வீட் பண்ணார், அதை பார்த்து ஓ இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பின்னாடி போகிறாங்க. ஓகே நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கூட்டம் போகுது. ஸோ அதே வரையில் நிறைய பேர் போகிறதுனால அதோட விலை அதிகமாயிட்டு இருக்குது. ஆனால் இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து காலத்துக்கேற்ப மாறும். இப்போ வந்து வடிவேல் சுட்டியல் ஜோக்கு நிறைய பேர் பேசினாங்க, அதுக்கப்புறம் அந்த டாபிக் அப்படியே காணாமல் போச்சு, வேற ஒரு புது டாபிக் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இதே வந்து டாஜ்காயின்லையும் நடக்கலாம். அப்படி நடந்ததுன்னா மக்கள் வந்து டாஜ்காயினை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க, அதனால் அதோட விலை கம்மியாகும். ஒருவேளை அதுக்கு பதிலாக மறுபடியும் எலான் மஸ்க் இன்னொரு ட்வீட் போட்டாலோ, இல்லை எலான் மஸ்க் மாதிரி வேற முக்கிய புள்ளிகள் இந்த டாஜ்காயினை பற்றி வருங்காலத்தில் அது வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசிகிட்டே இருந்தாங்கன்னா இதோட விலை அதிகமாகிட்டே தான் இருக்கும். ரெண்டு விதமாகவும் நடக்கலாம், மேலேயும் போகலாம், தரமட்டத்துக்கும் கீழே வரலாம். ஏன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னாலே இந்த மாற்றங்கள் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பிட்காயின் மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு வந்து அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதனால் வந்து அதோட விலை வந்து அவ்வளோ சீக்கிரம் டாஜ்காயின் அளவு வாலட்டைலாக இருக்காது. ஆனால் டாஜ்காயின் பார்த்தீங்கன்னா பிட்காயின் அளவு அதோட அடித்தளம் ஸ்ட்ராங் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ டாஜ்காயின் பார்த்தீங்கன்னா வருஷம் புது 500 கோடி டாஜ்காயின் புழக்கத்தில் வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து நிற்காது, இந்த சப்ளை 500 கோடியாக வருஷம் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இப்போ ஒரு பொருளோட சப்ளை கம்மியா இருந்து அதுக்கு வந்து டிமாண்ட் மக்களிடையே தேவை அதிகமா இருந்ததுன்னா அந்த பொருளோட விலை ரொம்ப அதிகரிக்கும், அந்த அதிகரிச்ச விலை அவ்வளவு சீக்கிரம் கம்மியாகாது. ஆனா இதுவே ஒரு பொருளோட சப்ளை வந்து அதிகமா இருந்து மக்களிடையே அந்த அளவு தேவை இல்லாம இருந்தாலோ, இல்ல மக்களோட தேவை அதே அளவு இருந்தாலோ, அதுல வந்து அதிகபட்சமான விலை உயர்வு ஏற்படாது. இதுதான் டாஜ்காயின் நடக்குது. டாஜ்காயினோட சப்ளை வந்து எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்க போகுது. அப்ப டாஜ்காயின் இன்வெஸ்ட் பண்றது சரியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பணம் இருக்கு, அதை வந்து நல்ல பாதுகாப்பான முறையில் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா இது வந்து சரியான ஆப்ஷன் கிடையாது. இதுவே நீங்க வந்து என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அது என்னானாலும் பரவாயில்ல, அதை மொத்தமா தொலைஞ்சு போனாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா கிரிப்டோ கரன்சியில நான் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டாஜ்காயின் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி நல்ல களமா இருக்கும். சோ இந்த வீடியோ மூலமா டாஜ்காயினை பத்தின சில அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்கறேன். And then this is Karthik signing off.